2021-2022 ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட் தாக்கல். நீர்ப்பாசன திட்டங்களுக்கு 6,607 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. அடுத்த 5 ஆண்டுகளில் சர்வதேச நீலக்குடி சான்றிதழ் பெற 10 கடற்கரைகள் மேம்படுத்தப்படும். அதிநவீன வசதிகளுடன் கூடிய 6 மீன்பிடி துறைமுகங்கள் அமைக்கப்படும் எனவும் அறிவிப்பு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். பேருந்து, ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் ஆயுதம் ஏந்திய போலீசார் ரோந்து. வானிலை அடிப்படையில் வேளாண்மை பணிகளை மேற்கொள்ள திட்டம். விவசாயிகளுக்கு வேளாண் துறை அதிகாரிகள் சிறப்பு பயிற்சி. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் படுக்க இடம் இல்லாமல் பொதுமக்கள் அவதி. வளாகத்தில் பாதுகாப்பின்றி அருகருகே உறங்குவதால் நோய் தொற்று பரவும் அபாயம். பழனி தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாற்றுத்திறனாளிகள் போராட்டம். உதவித்தொகை விண்ணப்பங்களை உரிய காரணமின்றி நிராகரிப்பதாக குற்றச்சாட்டு. குஜராத் தொழிலாளர்கள் மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி, நமது சுற்றுச்சூழல், நிலம், இயற்கை வளங்கள் மற்றும் கனிம வளங்களை பாதுகாக்க வேண்டியது மிகவும் முக்கியம் என தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கி வசம் இருக்கும் தங்கத்தின் அளவு இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகரித்து தங்கத்தின் அளவு 700 டன் என்ற சாதனை உயரத்தை தாண்டியுள்ளது. நாட்டில் 15 கோடிக்கும் அதிகமான குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் முறையான கல்வி அறிவு பெறாமல் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இந்த தடை 2022 July 1 முதல் அமல்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் ஆகஸ்ட் மாதத்தின் முதல் 10 நாட்களில் மட்டும் 499 குழந்தைகளுக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டுள்ளதால் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மனம் திருந்தி சரணடையும் நக்சல் தீவிரவாதிகளுக்கு குடியிருப்புகளை கட்டித்தரும் பணியை சத்தீஸ்கர் போலீசார் தொடங்கியுள்ளனர். ராகுல்காந்தி இன்ஸ்டாகிராமில் வெளியிட்ட வீடியோ பதிவை நீக்க வலியுறுத்தி பேஸ்புக் நிறுவனத்துக்கு தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் கடிதம் அனுப்பியுள்ளது. ஆப்கானிஸ்தானிலிருந்து இம்மாத இறுதிக்குள் அமெரிக்க படைகள் முழுமையாக வெளியேறவுள்ள நிலையில் தலிபான் பயங்கரவாதிகள் கந்தகார் நகரை கைப்பற்றினர். வரும் 2100 ஆண்டுக்குள் இந்தியாவின் கடலோரப் பகுதியில் உள்ள 12 நகரங்கள் சராசரியாக 3 மீட்டர் அளவு நீருக்குள் மூழ்கும் அபாயத்தில் இருப்பதாக நாசா தெரிவித்துள்ளது. சீனாவின் மத்திய பகுதியில் உள்ள ஹெனான் மாகாணத்தில் ஒரே நாளில் பெய்த கனமழையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 33 உயர்ந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழக சட்டசபையில் இன்று நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் 2021-2022 ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார்.
தொல்லியல் துறைக்கு ரூபாய் 29.43 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும், காவல்துறையில் காலியாக உள்ள 14,317 பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும், தமிழக காவல்துறைக்கு மொத்தம் 8,930 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள காசிமேடு துறைமுகத்தை மேம்படுத்த ரூபாய் 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும், கீழடியில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 111.24 கோடி ரூபாய் செலவில் 200 குளங்களின் தரம் உயர்த்தப்படும் எனவும், அடுத்த 10 ஆண்டுகளில் 1,000 தடுப்பணைகளும் கதவணைகளும் கட்டப்படும் எனவும், நீர்ப்பாசன திட்டங்களுக்கு ரூபாய் 6,607.17 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 500 கோடி ரூபாய் செலவில் பருவநிலை மாற்ற இயக்கம் உருவாக்கப்படும், கிராமப்புறங்களில் உள்ள 1.27 கோடி குடும்பங்களுக்கு வீட்டு குடிநீர் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும், மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு ரூபாய் 5,500 கோடி சிறப்பு கோவிட் கடன் உட்பட 20,000 கோடி ரூபாய் கடன் உறுதி செய்யப்படும் எனவும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. வீடுகள் இல்லா ஏழைகளுக்கு அடுத்த 5 ஆண்டுகளில் 800,000 வீடுகள் கட்டித்தரப்படும் எனவும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 1,000 புதிய பேருந்துகள் வாங்க 623.59 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும், பள்ளிக்கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கும் விதமாக ரூபாய் 32,599.54 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும், தமிழகத்தில் 10 கலை அறிவியல் கல்லூரிகள் நடப்பாண்டில் தொடங்கப்படும் எனவும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழக சட்டசபையில் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் 2021-2022 ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அதில் அடுத்த 5 ஆண்டுகளில் சர்வதேச நீலக்குடி சான்றிதழ் பெற 10 கடற்கரைகள் மேம்படுத்தப்படும் எனவும், அதிநவீன வசதிகளுடன் கூடிய 6 மீன்பிடி துறைமுகங்கள் அமைக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள காசிமேடு துறைமுகத்தை மேம்படுத்த ரூபாய் 150 கோடி நிதி ஒதுக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் மீதான வரியில் ரூபாய் 3 குறைக்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். இது August 14 முதல் அமலுக்கு வருகிறது. 2020-2021 ஆண்டுக்கான தமிழக அரசின் பொது பட்ஜெட்டை நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தாக்கல் செய்தார். முதன்முறையாக காகிதமில்லாத இ பட்ஜெட்டாக தாக்கல் செய்யப்பட்டது. தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் சென்னை கலைவாணர் அரங்கில் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு தொடங்கியதும், சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜனை நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யும்படி கேட்டுக் கொண்டார். அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுந்து பேசத் தொடங்கினார். ஆனால் அவருக்கு மைக் இணைப்பு வழங்கப்படவில்லை. அப்போது குறுக்கிட்டு பேசிய சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் அமைதியாக இருக்கையில் அமர வேண்டும் என்றும், திங்கட்கிழமை விவாதத்தில் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் அவர் கூறினார். ஆனால் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்காமல் தொடர்ந்து பேசினார். இந்நிலையில் அவருக்கு ஆதரவாக அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் எழுந்து கோஷமிட்டனர். இதனால் மன்றத்தில் கூச்சல் குழப்பம் நிலவியது. இதனிடையே நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பட்ஜெட் உரையை வாசிக்க தொடங்கினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்தனர். நாட்டின் 75வது சுதந்திர தின விழா வரும் August 15 கொண்டாடப்படவுள்ளது. இந்த விழாவை சீர்குலைக்கும் வகையில் தமிழகத்திற்குள் தீவிரவாதிகள் ஊடுருவ வாய்ப்புள்ளதாக வெளியான தகவலை அடுத்து தலைநகரங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் உலக புகழ்பெற்ற சுற்றுலாத்தலம் என்பதால் வெளி மாவட்டத்தில் இருந்தும் வட மாநிலங்களிலிருந்தும் அதிகமான சுற்றுலாப் பயணிகள் ரயிலில் ராமேஸ்வரம் வருகின்றனர். அதனால் ரயில் நிலையம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயுதம் ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ரயில்வே சந்திப்பில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட்டுள்ளது. அதன் காரணமாக இருப்பு பாதை, ரயில் பெட்டிகள், பயணிகள் காத்திருப்பு கூடம், டிக்கெட் கவுண்டர், பயணிகளின் உடைமைகள், நடைமேடை உள்ளிட்டவைகளை ரயில்வே பாதுகாப்பு படை மற்றும் இருப்பு பாதை காவல்துறையினர் கூட்டாக மெட்டல் டிடெக்டர் மூலம் சோதனை செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜியாவுல் ஹக் அறிவுறுத்தலின் பேரில் திருக்கோவிலூர் நகர்ப்பகுதியில் உள்ள உலக புகழ்பெற்ற உலகளந்த பெருமாள் கோவில் அட்ட வீராட்டனங்களில் 2வது வீராட்டனமான வீராட்டனேஸ்வரர் கோவில், பேருந்து நிலையம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் வெடிகுண்டு தடுப்பு மற்றும் பரிசோதனை
செய்ய போலீசார் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கையாக சோதனையில் ஈடுபட்டனர். மானாமதுரை ரயில் சந்திப்பை சுற்றியுள்ள ரயில் பாதைகளில் வெடிகுண்டு கண்டறியும் போலீசார் மற்றும் ரயில்வே போலீசார் சோதனை நடத்தினர். ரயில் நிலையம் வளாகம், வைகை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம் உள்ளிட்ட இடங்களில் போலீசார் சோதனை நடத்தினர். மேலும் ரயில்வே பாலத்தில் பாதுகாப்பு பணிக்காக போலீசாரும் நிறுத்தப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் மூமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் நெல், ராகி, அவரை, துவரை, பாசி மற்றும் காய்கறி பயிர்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் வானிலை அடிப்படையில் விவசாய பணிகளை மேற்கொள்ள வேளாண்மைத்துறை அதிகாரிகள் ஆலோசனைகளை தெரிவித்துள்ளனர். மழை, வெப்பநிலை, காற்றின் வேகம் இவற்றை பயன்படுத்தி பாசி பயிறு, நிலக்கடலை, தானிய பயிர்களான சோளம், கம்பு ஆகிய பயிர்களை பாதுகாக்க பூச்சிக்கொல்லி அல்லது களைக்கொல்லி மருந்துடன் ஒட்டும் திரவத்தை கலந்து தெளிக்கவும் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் ஆலோசனை வழங்கினர். மழைநீர் வெளியேற வயல்களில் வடிகால் வசதி அமைக்கவும், நெற்பயிரில் நாற்றங்கால் பருவத்தில் இலைப்பெயின்களை கட்டுப்படுத்த தைமித் டாக்ஸின் 25% இவற்றை விதைக்கலாம் எனவும், டபிள்யூஜி 4 கிராம் மருந்தை தெளிக்கவும், தென்னையில் குறும்பை கொட்டுதலை தவிர்க்க 6 மாதத்துக்கு ஒருமுறை ஒரு பாக்கெட் தென்னை டானிக் 200 மில்லி லிட்டர் வேர் மூலம் கொடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் நாள் ஒன்றுக்கு 5000 பேர் வெளிநோயாளிகளாகவும் 3000 பேர் உள்நோயாளிகளாகவும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதில் குறிப்பாக தாய்சேய் நல சிகிச்சை பிரிவில் பிரசவத்திற்காக வரும் பெண்களுடன் பெற்றோர்கள், உறவினர்கள் என இரவு நேரத்தில் தங்குவதற்கு இடமில்லாமல் சிகிச்சை பிரிவு வளாகத்திலேயே சாலையில் படுத்து உறவும் அவலம் ஏற்பட்டுள்ளது. மேலும் அங்கு கொசுக்கடியிலும் விஷப்பூச்சிகளின் அச்சத்திலும் மக்கள் தங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கர்ப்பிணி தாய்மார்களை சந்திக்க பெற்றோர்கள், உறவினர்கள் என கூட்டம் கூட்டமாக இரவு நேரங்களில் அருகருகே படுத்திருப்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டு உள்ளது. எனவே மருத்துவ நிர்வாகம் இரவு நேரங்களில் பொதுமக்கள் தங்குவதற்கு தனி அறை அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஏராளமான மாற்றுத்திறனாளிகளிடம் சமூக நலத்துறை மூலம் விண்ணப்பம் பெறப்பட்டு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த உதவித்தொகை பெறுவதற்காக மாற்றுத்திறனாளிகள் பலரும் விண்ணப்பித்து வருகின்றனர். இந்நிலையில் பழனி தாலுகா அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் அளிக்கும் விண்ணப்பங்கள் தேவையற்ற காரணங்கள் கூறி நிராகரிக்கப்படுவதாகவும், தொடர்ந்து முன்னதாக விண்ணப்பித்த மனுக்களுக்கு உதவித்தொகை வழங்காமல் கால நீட்டிப்பு செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினர். எனவே தங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட உதவித்தொகையை உடனடியாக வழங்கவும், புதிய விண்ணப்பங்களின் மீது விசாரணை செய்து உடனடியாக உதவித்தொகை வழங்கவும் கோரி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. ஆண்டு ஆகஸ்ட் 13 நாள் சர்வதேச இடதுகை பழக்கமுடையோர் நாள் முதன் முதலில் கடைபிடிக்கப்பட்டது. உலக மக்கள் தொகையில் 7 இலிருந்து 10 விழுக்காட்டினர் இடதுகை பழக்கம் உள்ளவர்கள் என கண்டறியப்பட்டுள்ளது. இடதுகை பழக்கம் பிறப்பிலே சிலருக்கு ஏற்படுகின்றது. மனித உடலில் பெருமூளை 2 அரைக்கோள வடிவில் உள்ளது. இடது பக்க அரைக்கோளம் உடலின் வலது பக்க உறுப்புகளையும், வலது பக்க அரைக்கோளம் உடலின் இடது பக்க உறுப்புகளையும் இயக்குகின்றன. இதில் பெரும்பாலானோருக்கு இடது பக்க அரைக்கோளம் சற்று மேலோங்கியதாக இருக்கும். இதனால் அவர்களுக்கு வலது பக்க உறுப்புகள் சிறப்பாக செயல்படுகின்றன. ஆனால் ஒரு சிலருக்கு வலது பக்க அரைக்கோளம் மேலோங்கி செயல்படுவதால் இடதுகை பழக்கம் ஏற்படுகிறது. இந்த பழக்கத்தை மாற்ற முயற்சி செய்தால் பேச்சிலும் பார்வையிலும் குறைபாடுகள் ஏற்படலாம் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். எனவே தனித்துவமான இடதுகை பழக்கத்தை கொண்டவர்களை அங்கீகரிக்கவும், இவர்களின் செயற்பாடுகளை ஊக்குவிக்கவும், மனதளவிலான தாக்கங்கள் ஏற்படாமல் காப்பதற்கும் சர்வதேச இடக்கை பழக்கத்தவரின் நிறுவனம் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 13 நாள் இந்நாள் சிறப்பாக கடைபிடிக்கப்படுகிறது. ஆண்டு ஆகஸ்ட் 13 நாள் கியூபா நாட்டின் புரட்சியாளர் ஃபிடல் காஸ்ட்ரோ பிறந்தார். ஃபிடல் அஜாயந்தி ரோ காஸ்ட்ரோ எனும் இயற்பெயர் கொண்ட இவர் படிக்கும் போதே கம்யூனிசத்தில் நாட்டம் கொண்டார். ஹவானா பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்றபோது முழுமையான கம்யூனிசவாதியானார்.
மெக்சிகோவில் இருக்கும்போது மனிதநேய போராளியான சேகுவேரா காஸ்ட்ரோவுக்கு அறிமுகமானார். காஸ்ட்ரோவும் சேகுவேராவும் இணைந்து கியூபா விவசாயிகளையும் இளைஞர்களையும் புரட்சிக்கு தயார்படுத்தினர். பின் படிப்படியாக முன்னேறி கியூபாவின் ஆட்சி பொறுப்பை கைப்பற்றினர். கியூபாவில் ஃபிடல் காஸ்ட்ரோ தலைமையிலான சோசியலிச குடியரசு நிறுவப்பட்டது. கியூபாவில் அனைவருக்கும் இலவச கல்வியை காஸ்ட்ரோ அறிமுகப்படுத்தினார். மருத்துவம் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் கியூபா பெரும் வளர்ச்சி கண்டது. அமெரிக்கா அவரை தன்வசம் இழுக்க முயற்சித்தது. ஆனால் கியூப வளங்கள் கியூப மக்களுக்கே சொந்தம் என்று காஸ்ட்ரோ கூறிவிட்டார். அதனால் கியூபா மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்தது. அமெரிக்க உளவு அமைப்புகள் காஸ்ட்ரோவை கொல்வதற்கு பல்வேறு வழிகளில் முயன்றன. ஆனால் அந்த முயற்சிகள் எதுவும் பலிக்கவில்லை. கியூப மக்களின் பேராதரவை பெற்ற பொதுவுடைமை புரட்சியாளரான ஃபிடல் காஸ்ட்ரோ 2016 ஆண்டு நவம்பர் 25 நாள் மறைந்தார். சென்னை ஆவடியில் உள்ள பாதுகாப்பு துறையில் மருத்துவராக பணிபுரிந்து வருபவர் மணிவண்ணன். இவரது மகன் சாய் சுந்தர் என்பவர் நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் BA பொருளாதாரம் 2 ஆண்டு படித்து வருகிறார். ஊரடங்கு காரணமாக கல்லூரிகள் இயங்காத நிலையில் இதனை பயனுள்ளதாக மாற்ற இவர் ஒரே நாளில் இ பேங்கிங் குறித்த தேசிய அளவிலான இ வினாடி வினா, தேசிய அளவிலான தொழில் முனைவோர் விழிப்புணர்வு வினாடி வினா, தொழில் முனைவோர் உச்சி மாநாடு, பொது அறிவு குறித்த இ வினாடி வினா 20.0, முதலீட்டின் ABC என்ற தலைப்பில் தொழில்முறை மேம்பாட்டு பயிற்சி குறித்த வெபினார் மற்றும் தகவல் தொடர்பு தொடர்பான பல்வேறு வெபினார் போட்டிகளில் கலந்து கொண்டு 207 சான்றிதழ்களை பெற்று புதிய உலக சாதனை படைத்துள்ளார். இந்த சாதனையை இன்டர்நேஷனல் புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் அங்கீகரித்து சான்று வழங்கியுள்ளது. இதுகுறித்து சாய் சுந்தர் கூறுகையில், கொரோனா ஊரடங்கின் போது எதையாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தால் சுவாரஸ்யமான வெபினார்கள் அல்லது மின் வினாடி வினாக்களை பார்த்து ஆர்வம் கொண்டு அவற்றில் பங்கேற்றதாக தெரிவித்தார். நிறைய ஈவெண்ட்ஸ் பத்தி நான் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நான் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நிறைய இம்ப்ரூவ் ஆச்சு. வெபினார்ல வந்து நிறைய இன்ட்ராக்ட் பண்ண நிறைய காலேஜ் ப்ரொஃபஸர்ஸோட அப்படி பண்ணும்போது அவங்க வந்து நிறைய கம்பெனிக்கு வந்து இன்டர்ன்ஷிப்காக என்ன ஜாயின் பண்ண சொன்னாங்க. அந்த மாதிரி ஜாயின் பண்ணி நான் ஒரு 1 month இன்டர்ன்ஷிப் நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது அவங்க எல்லாருமே லைக் என் மேலே நல்ல ஒரு அபிப்பிராயம் வச்சிருந்தால அவங்க வந்துட்டு ஒரு வேர்ல்டு ரெக்கார்டுக்காக ஹெல்ப் பண்ணுறேன்னாங்க. ஒரே நாளில் 30 இன்டர்ன்ஷிப் முடிக்கிறதுக்கு அவங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க நிறைய கம்பெனிஸ். மேலும் இளைஞர்கள் தங்கள் நேரத்தை வீணாக்காமல் தங்களுக்கான சூழலை உருவாக்கி சாதனை படைக்க வேண்டும் எனவும் சாய் சுந்தர் தெரிவிக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அடுத்த கண்டியூர் கிராமத்தில் சிலம்பம் பயிற்சியாளர் வினோத் தான் கற்ற கலையை மேம்படுத்த வேண்டும், வீடுகளில் முடங்கி கிடக்கும் மாணவர்களையும் மேம்படுத்த வேண்டும் என வீடு வீடாக சென்று பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் சிறுவர்களை அழைத்து வந்து கடந்த 2 மாதங்களாக பயிற்சி அளித்து வருகிறார். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 50 குழந்தைகள் நம்மள்ட்ட வராங்க. ஸோ இதனால வந்து இந்த கலை வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு. மேலும் நாங்கள் வந்து இங்கே எப்படின்னா அந்த COVID-19 என்ன தேவையோ அதை ஃபாலோ பண்ணி தான் பண்றோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கம்பே உங்களுக்கு 6 அடி இருக்கும். ஸோ 2 கம்பு டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணி தான் நாங்கள் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நான் ஸ்பீச் எடுக்கிறப்போ மாஸ்க் போட்டு தான் எடுக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த கலை வந்து நம்ம தமிழ்நாட்டு கலையை மேலும் ஒலிம்பிக் லெவலில் கொண்டு போகணும். இதில் நடைமுறை சிக்கல் என்னவென்றால், கிராமத்தில் பெண்களை பெற்றோர்கள் அனுப்புவதற்கு தயக்கம் காட்டிய நிலையில் அவர்களை மனதைரியத்துடன் அழைத்து வந்து அவர்களுக்கு பயிற்சியாளர் பயிற்சி அளித்து வருகின்றனர். இந்த விளையாட்டை நாங்கள் கற்றுக்கிறதுனால எங்களுக்கு வந்து சுறுசுறுப்பு இருக்கு. இதை வீட்லேயே இருக்கிறதுனால கிராமத்தில் இருக்கிறதுனால நாங்கள் வந்து கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விட மாட்டேன்னாங்க. எங்கள் மாஸ்டர் தான் முயற்சி பண்ணி எங்களை விளையாட கூட்டு வந்தாங்க. இதை கற்றுக்கிட்டு நாங்கள் வெளியிலலாம் இப்போ வந்து கொஞ்சம் தைரியமாக நாங்கள் பேசுகிறோம். 4 பேர் இருக்கிற இடத்துல தைரியமாக இருக்கிறோம். இதை வச்சு என்ன வந்து என்னை தற்காப்புலேருந்து ஒரு இடத்துல ஏதோ ஒரு சண்டை ஏதோ ஒன்றுனா என்னால் காப்பாற்றிக்க முடியும். அந்தளவுக்கு நான் இப்போ வந்து கற்றுக்கிறேன். சிலம்பம் மட்டும் இல்லாமல் சிலமம் இல்லாத குத்து வரிசை அப்படிங்கிற ஒரு இதையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க. மேலும் இக்கலையை வளர்க்க இந்திய அளவில் இருப்பதை உலக அளவில் எடுத்து செல்ல மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வினோத் கோரிக்கை விடுத்துள்ளார்.
புதுச்சேரியில் 2021-2022 ஆண்டுக்கான நீட் அல்லாத படிப்புகளுக்கு சேர்க்கைக்கான அறிவிப்பை கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் இந்த படிப்புகளுக்கான இணையதளம் வழியாக இம்மாதம் 31ஆம் தேதி வரை சேர்க்கை நடைபெறும் என்றும், கொரோனா பரவல் காரணமாக விண்ணப்ப கட்டணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும், கூடுதல் விவரங்களுக்கு www.sentasipuducherry.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து புதுச்சேரியில் பள்ளிகள் திறப்பு சம்பந்தமாக ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பிறகு பெற்றோர்களிடம் கருத்து கேட்டு முதலமைச்சர் மற்றும் துணைநிலை ஆளுநரிடம் கலந்து ஆலோசனை செய்து முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை தீவிரத்தால் நீர்வரத்து அதிகரித்து முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் 136 அடியை தாண்டி உயர்ந்துள்ளது. இதையடுத்து தமிழகத்தின் தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய 5 மாவட்ட மக்களின் பாசனம் மற்றும் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு அணையிலிருந்து வினாடிக்கு 900 கன அடியிலிருந்து வினாடிக்கு 1800 கன அடியாக தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. நீர் திறப்பு வினாடிக்கு 1800 கன அடியாக அதிகரிக்கப்பட்டதால் தேனி மாவட்டம் குமிழி மலை அடிவாரம் லோயர் கேம்ப் நீர்மின் நிலையத்தில் உள்ள 4 ஜெனரேட்டர்களும் இயக்கப்பட்டு தலா 42 மெகாவாட் வீதம், தினசரி 168 மெகாவாட் என்ற மின் நிலையத்தின் தினசரி முழு மின் உற்பத்தி துவங்கியுள்ளதாக மின் வாரியத்தினர் தெரிவித்துள்ளனர். கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் வெளியேற்றப்படும் நீரின் அளவு நேற்று காலை வினாடிக்கு 2903 கன அடியில் இருந்த நிலையில் இன்று 2777 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநில அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து அணைகள் நிரம்பியுள்ள நிலையிலும் காவிரி ஆற்றில் வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு தொடர்ந்து குறைக்கப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரம் தலைமை அரசு மருத்துவமனை முன் 600க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தனது அடையாள அட்டையை பெற ஒரே நேரத்தில் கூடியதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. மாற்றுத்திறனாளி அனைவரும் வெள்ளிக்கிழமை அரசு தலைமை மருத்துவமனை முகாமுக்கு வந்து தங்களை பரிசோதித்து அடையாள அட்டை வாங்கிக் கொள்ளுமாறு கூறியதையடுத்து அரசு தலைமை மருத்துவமனையில் சரியான வழிகாட்டுதலும் திட்டமிடுதலும் இல்லாததால் ஒரே நேரத்தில் 600க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வருகை புரிந்தனர். இவர்கள் அனைவரும் மருத்துவமனை வாயிலில் கொளுத்தும் வெயிலில் நிறுத்தப்பட்டதால் மாற்றுத்திறனாளிகள் அவதியடைந்தனர். மேலும் மாற்றுத்திறனாளிகளின் வாகனங்களை முகாம் நடைபெறும் இடத்துக்கு அருகே வரை அனுமதிக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். 600 நபர்களுக்கும் ஒரே ஒரு மருத்துவர் பரிசோதனை செய்வதால் நீண்ட நேரம் ஆனதாகவும், இதனால் பசியும் பட்டினியுமாக இருக்க நேர்ந்ததாகவும் மாற்றுத்திறனாளிகள் புகார் தெரிவித்தனர். திண்டுக்கல் அருகே முறைகேடு காரணமாக 15 மாதங்களாக எழுப்பள்ளம் ஏரியை தூர்வாரும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை மன்னவனூர் கிராமத்தில் கடந்த 2020 மே மாதம் 1 கோடி ரூபாய் செலவில் எழுப்பள்ளம் ஏரியை தூர்வாரும் பணிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்நிலையில் அப்பணியில் நடந்த முறைகேடான செயல்பாடுகளால் அப்பணிகள் நிறுத்தப்பட்டு 15 மாதங்கள் ஆகியும் இதுவரை பணிகள் தொடங்கப்படவில்லை என அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பணிகளை தொடங்க மன்னவனூர் மக்கள் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் கோட்ட நிர்வாகம் ஆயக்கட்டு குழு அமைத்து பணிகளை தொடங்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பன்வாரிலால் அவர் தானே பன்வாரிலால் புரோஹித். சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தென்னங்குடி பாளையம் ஊராட்சி. 3000க்கும் மேற்பட்டோர் இப்பகுதியில் வசித்து வருகின்றனர்.
1980 காலகட்டங்களில் அப்பகுதியில் சாராயம் விற்கப்பட்டு வந்ததாகவும் பொதுமக்கள் ஒன்று கூடி இப்பகுதியில் சாராயம் விற்கக்கூடாது என்று முடிவு செய்துள்ளனர். சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேலாக தங்கள் பகுதியில் சாராயம் காய்ச்சவோ விற்கவோ அப்பகுதி பொதுமக்கள் அனுமதிப்பதில்லை என்கிறார் ஊராட்சி மன்ற தலைவர் பிச்சைமணி. இந்த கல்ராய மகள் அருகில் உள்ள பகுதிகளில் மது போதையான சாராய பொருட்கள் விற்பனை செய்து வருகின்றனர். ஆனால் கடந்த 25 ஆண்டு காலமாக என்னுடைய தென்னங்குடி பாளையம் ஊராட்சி மன்றத்துக்கு உட்பட்ட பகுதியில் ஊராட்சி பொதுமக்களின் ஒத்துழைப்போடு இங்கு சாராயம் போன்ற மது பொருட்களை விற்பனை செய்வதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை. அவ்வாறு விற்பனை செய்வதற்கு பொதுமக்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஊரில் ஒரு கட்டுப்பாடுடன் இருந்து சாராய மது பொருட்களை விற்பனை செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்கப்பட மாட்டோம் என ஒத்துழைப்பாக கடந்த 25 காலம் இதை கடைபிடித்து வருகிறோம். மது குடிப்பவர்கள் வெளிப்பகுதியில் இருந்து வாங்கி வந்து குடித்தாலும் தங்கள் பகுதியில் விற்பதற்கு அப்பகுதி பொதுமக்கள் அனுமதிப்பதில்லை என நிகழ்ச்சியோடு தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து புஷ்பா என்கிற பெண் கூறுகையில், தங்கள் பகுதியில் உள்ள ஆண்கள் மற்றும் இளைஞர்கள் ஒரு சிலருக்கு குடிப்பழக்கம் இருந்தாலும் அருகில் உள்ள பகுதிகளுக்கு சென்று வாங்கி வந்து குடிப்பார்களே தவிர தங்கள் பகுதியில் விற்க விட மாட்டார்கள் என தெரிவித்தார். இதுவரைக்கும் எங்க ஊர்ல சாராயத்துக்கு தான் கேள்விப்பட்டதில்லை. கேள்விப்பட்டிருந்தாலும் ஊர்க்காரங்க சேர்ந்து விட மாட்டாங்க. பசங்களும் சரி பெரியவங்களும் சரி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவங்க ஒரு நல்ல கண்டுபிடிச்சு தெரிவிச்சிருவாங்க. ஆத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சாராயம் மற்றும் மது விற்பனையில் ஈடுபடுபவர்கள் மத்தியில் ஒரே கட்டுக்கோப்புடன் சாராயம் இருப்பதை தடுப்பதில் மற்ற கிராமங்களுக்கு முன்மாதிரியாக திகழ்கிறது தென்னங்குடி பாளையம் ஊராட்சி. சென்னை பெரும்பாக்கம் நேதாஜி நகரில் செயல்பட்டு வரும் கறிக்கடையில் வேலை பார்த்து வருபவர் பனையூரைச் சேர்ந்த சபீர். இவர் நேற்று மாலை கடையில் இருந்தபோது முகக்கவசம் அணியவில்லை என கூறி பெரும்பாக்கம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஜான் பாஸ்கோ என்பவர் தனது பூட்ஸ் காலால் மிதித்து எட்டி உதைத்தும் துன்புறுத்தியுள்ளார். இந்த காட்சிகள் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன. வலி தாங்க முடியாமல் துடிக்கும் அந்த நபரை சுவற்றில் தள்ளி அடிப்பதும் பதிவாகியுள்ளது. இது தொடர்பாக வணிக சங்கம் சார்பில் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரை பெரும்பாக்கம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னையை அடுத்த அம்பத்தூர் மாநகராட்சி மற்றும் அத்திப்பட்டு குப்பைமேடு பகுதிகளை சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி மாநகராட்சி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கு செய்யப்பட்டு வரும் பணிகள் குறித்து கேட்டறிந்த அவர் குப்பைகளை தரம் பிரித்து அகற்றும் பணிகளை துரிதமாக செய்திட உத்தரவிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் அம்பத்தூர் பகுதி அத்திப்பட்டில் 20 வருடங்களாக 86,000 டன் குப்பைகளை கொட்டி வந்த குப்பையில் பிளாஸ்டிக்கை தரம் பிரித்து சிமெண்ட் நிறுவனத்திற்கு மாநகராட்சி சார்பாக டெண்டர் விடப்பட்டுள்ளது எனவும் தொடர்ந்து அந்த பகுதியை விரைவில் பசுமை நிறைந்த பகுதிகளாக மாற்றி அமைக்கவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கொடைக்கானல் அருகே சீமை மரங்களின் தாக்கத்தால் இயற்கை புல்வெளிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழியும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை மன்னவனூர் கிராமத்தில் உள்ள புல்வெளி சூழல் அப்பகுதி மாடுகளின் மேய்ச்சலுக்கும் ஏரிய நீர் ஆதாரத்திற்கும் முக்கிய காரணியாக இருந்து வருகிறது. சுமார் 2,000 ஏக்கர் பரப்பளவில் உள்ள புல்வெளிகளில் சீமை மரமான சவுக்கு மரங்கள் அடர்ந்து வளர்ந்து பல்கி பெருகி வருகின்றன. இதே நிலை நீடித்தால் அப்பகுதி புல்வெளிகள் அனைத்தும் மொத்தமாக அழிந்து சவுக்கு மரம் ஆதிக்கம் செலுத்திவிடும் என்று அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் சீமை மரங்கள் மொத்த நீர் ஆதாரத்தையும் உறிஞ்சிவிடும் எனவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே போர்க்கால அடிப்படையில் புல்வெளி பகுதிகளில் வளரும் சீமை சவுக்கு மரங்களை அகற்ற வேண்டும் என்று அவர்கள் வருவாய்த்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பெண்களுக்கு சம உரிமை சொத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது இல்லைன்னு தான் சொல்ல முடியும். நிறைய விஷயத்துல பாத்தீங்கன்னா எங்கேயுமே அந்த சொத்து உரிமை கிடைக்கிறது இல்லை. நிறைய எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கட்ட பஞ்சாயத்து மூலியமா தான் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு 10 ஏக்கரா இருக்கா, நீ ஒரு 5 ஏக்கரா அவனுக்கு வரணுமா, இருந்தால் ஒரு 5 லட்சம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி இந்த கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க. தவிர பெண்களுக்கு சரியான ஒரு சொத்து இப்ப சேருதுன்னு பார்த்தா அது இல்லை. அது வந்து அரசாங்கம் தான் வந்து கரெக்டான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு அது எப்படி நம்ம மது குடிச்சா உடம்பு கெடுதுன்னு சொல்றாங்களோ அதே போல வந்து இந்த ஒரு ஒரு படத்துலயும் வந்து அது போல சொல்லணும். பெண்களுக்கு சம உரிமை இருக்கு, நீங்க வந்து அது போராடி வாங்குங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கம் தான் சொல்லணும். அது வந்து மீடியாவும் முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கிறாங்க, அவங்களும் எடுத்து சொல்லணும். இது ஒரு ஒரு செய்தியாகவும் எடுத்து சொல்லணும். அது இப்ப இருக்குது, நடைமுறையில் தான் இருக்கு. ஏத்துக்கக்கூடிய விஷயம் தான் அது. ரெண்டு பேருக்கும் கொடுக்கணும்.
சிக்கல்னா நம்ம கொடுக்கலன்னா அவங்க போயிட்டு கேஸ் போடாதான் சிக்கல். கொடுத்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. படிக்காத பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து கூட போனவங்க சொத்து கொடுக்காம ஏமாற்றத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வந்து அதெல்லாம் வாங்கி கொடுக்குற மாதிரி ஒரு டீம் ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும். நான் கொடுக்குற லேடிஸ் கொடுக்குறேன் சார். எல்லாமே நம்ம 10% தான். கண்டிப்பாக அதை கொடுக்குறோம். தப்புன்னு கிடையாது. அத்தவங்கிட்ட தான் தப்பு. 10% கொடுக்குறது தப்பே கிடையாது. ஆண் எப்படி தருமோ அதே போல் பொட்டுகளும் கொடுக்கணும். லேடிஸும் தரும். அதெல்லாம் ஒன்றும் பிச்சை கிடையாதுண்ணா. ஏன்னா நம்ம 10% அதுவும் கொடுக்கலாம். தப்புன்னு கிடையாது. இல்லை அது நடைமுறையில் இருக்குது, சட்டம் இருக்குது. ஆனால் அது யாரும் பின்பற்றதில்லை. போதுமான சட்ட விழிப்புணர்வும் இல்லை. பெண்களுக்கு வந்து இந்த இடஒதுக்கீடு வந்து அது இடஒதுக்கீடுன்னு சொல்ல கூட சொத்தில் வந்து பங்கு தருது, உறுதியாக தரலாம். ஏன்னா அவங்களும் ஒரு குடும்பத்தில் பிறக்கிறாங்க. சில பேர் வீட்டில் வந்து ஆணும் பெண்ணும் பிறக்கிறதுனால பெண்கள் வந்து கல்யாணம் மட்டும் பண்ணி வச்சுறாங்க, தேவையான செலவு பண்ணிவிட்டு கட்டி கொடுத்துறாங்க, ஆனால் சொத்தில் பங்கு தர மாட்டாங்க. அது ரொம்ப நெருங்கிய வட்டத்தில் நம்ம பார்க்குறோம். மற்ற இடத்துல பார்த்திங்கன்னா இப்போது கொஞ்ச காலமாக பார்த்திங்கன்னா இப்போ இந்த அறிவியல் வளர்ச்சினால பெண்களுக்கு சரிசமமாக இடம் கொடுக்குறாங்க, சொத்தில் பங்கும் கொடுக்குறாங்க. அது வரவேற்கத்தக்க தான். எங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் நாங்கள் சொத்தில் பங்கு கொடுப்போம். ஏன்னா அதுதான் நியாயம் சரி. நடைமுறையில் இப்போதைக்கு தமிழகத்தில் நடைமுறையில் இருக்குது. ஆனால் இது ரொம்ப வரவேற்கத்தக்கது தான். பெண்களுக்கும் சம உரிமை தரணுன்றது சரியான சட்டம் தான். இப்போ நடைமுறைப்படுத்துறது சரியான விஷயம். எல்லா இடத்துலன்றதோட இதுக்கான வந்து பெண்கள்கிட்ட வந்து போதிய வந்து அவேர்னஸ் இல்லை அப்படின்றதுதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெண்களுக்கு ஆண்களோட பெண்கள் வந்து வீட்டிலே இருக்கிறதுனால அவங்களுக்கு போதிய விதமான விழிப்புணர்வு இல்லை. அந்த அரசாங்கம் கூட பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஒரு சம உரிமை இருக்குதுன்றதை மக்கள்கிட்ட தெரியாத படிக்காத பெண்கள்கிட்ட எல்லாம் கொண்டு போனாங்கன்னா இது ஒரு விழிப்புணர்வாக கொண்டு போனாங்க, எல்லாருக்கும் ரீச் ஆகும் அப்படின்றதான். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கிருங்காங்கோட்டை அருள்மிகு சடையாண்டி சுவாமி குருபூஜை விழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 12 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. சுமார் 8 மைல் தூரம் கொண்ட இந்த மாட்டுவண்டி பந்தயத்தில் சீறி பாய்ந்த காளைகள் பார்வையாளர்களுக்கு விருந்தாக அமைந்தன. வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கு முதல் பரிசாக 11,111 ரூபாயும் இரண்டாம் பரிசாக 8,888 ரூபாயும் ரொக்கமாகவும் வழங்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே அத்திக்குளம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ கெங்கையம்மன் ஆலய நூதன அஷ்டபந்தர மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக கடந்த 2 நாட்களாக யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. காலை 9 மணி அளவில் யாகசாலையிலிருந்து கலசங்கள் புறப்பட்டு கோயில் கோபுரத்தை அடைந்து மேளதாளங்கள் முழங்க கலச நீர் கோயில் கோபுரம் மற்றும் மூலவருக்கு ஊற்றி சிவாச்சாரியர்கள் பூஜை செய்தனர். இந்நிகழ்வில் ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளான மொடச்சூர், குள்ளம்பாளையம், கவுந்தபாடி, சிறுவலூர், கொலப்பலூர், கரட்டடிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இந்த மழையால் மானாவாரி பயிர்கள் நன்கு வளரும் எனவும் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் எனவும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் ஊரடங்கு அமலில் இருப்பதால் 4வது ஆடி வெள்ளிக்கிழமையான இன்று கடலூர் மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான அம்மன் கோயில்களில் பக்தர்கள் இன்றி திருவிழாக்கள் நடைபெற்றன. மேலும் கோவிலில் சிறப்பு அபிஷேகம், அலங்காரங்கள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. பக்தர்கள் இல்லாததால் திருவிழாக்கள் கலையிழந்து காணப்பட்டன. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் புகழ்பெற்ற பன்னாரியம்மன் கோவிலில் ஆடி வெள்ளி பக்தர்கள் அதிகளவில் கூடுவார்கள். பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரும் பக்தர்கள் ஒன்று கூடுவதால் நோய் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பக்தர்கள் தரிசனம் ரத்து செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாக கோவில் கதவுகள் மூடப்பட்டதால் பக்தர்கள் கோவில் கதவு முன்பு உள்ள வளாகத்தில் கற்பூரம் ஏற்றி வழிபட்டனர். தொடர்ந்து வரும் 14-15 நாட்களிலும் கோவில் நடை சாத்தப்பட்டு பக்தர்கள் அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சின்னசேலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெளிப்படையாக கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
இதுகுறித்து உள்ளூர் காவல் நிலையங்களுக்கு கிராம இளைஞர்களோ சமூக ஆர்வலர்களோ புகார் தெரிவித்தால் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் ஊடகங்களுக்கு தகவல் அளித்து வருகின்றனர். சட்டவிரோத செயலை தட்டி கேட்பவர்களுக்கு கள்ளச்சாராய வியாபாரிகள் கொலை மிரட்டல் விடுத்து அச்சுறுத்தி வருவது தொடர்கதையாக உள்ளது எனவும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக நிதிநிலை அறிக்கையில் பெட்ரோல் மீதான வரி 3 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள தமிழ்நாடு பெட்ரோல் பங்க் உரிமையாளர் சங்க தலைவர் முரளி 3 ரூபாய் வரி குறைப்பு வரவேற்கத்தக்கது என கருத்து தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பிள்ளையார் நத்தம் தொடக்கப்பள்ளியில் முகக்கவசம், தனிநபர் இடைவெளி உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படாமல் வகுப்பறைகள் செயல்பட்டதால் கொரோனா தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் அரசு அனுமதி பெறாமல் பள்ளிக்கு மாணவர்களை வரச்சொல்லி பாடம் நடத்திய தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் ஆகியோரிடம் உரிய விசாரணை செய்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போடி அருகே சமத்துவபுரம் கிராமத்தில் ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்டு 3 மாதங்களுக்கு மேலாகியும் சாலை பணிகள் நடைபெறாததால் கிராம மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். தேனி மாவட்டம் சமத்துவபுரம் கிராமத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் உள்ள சாலை பல ஆண்டுகளாக சேதமடைந்த நிலையில் இருப்பதால் தார் சாலை அமைக்க ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்டன. சாலை அமைக்க ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்டு 3 மாதங்களுக்கு மேலாகியும் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெறவில்லை எனவும் இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாவதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். விருதுநகர் மதுரை சாலையில் இயங்கி வரும் தனியார் விடுதியில் சோதனை நடத்திய மேற்கு காவல் நிலைய போலீசார் அனுமதியின்றி அதிக விலைக்கு விற்பதற்காக வைத்திருந்த சுமார் 1080 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக காந்திராஜன், வேல்முருகன் ஆகிய இருவரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்த ரொக்கப்பணம் ரூபாய் 18,300 பறிமுதல் செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகில் உள்ள மல்லிப்பட்டினம் புதுமனை தெரு பகுதியில் மின்கம்பத்தில் ஏற்பட்ட மின்கசிவால் திடீரென தீப்பற்றியது. இதையடுத்து தீ மளமளவென பரவி அருகில் இருந்த வீடு, ஓட்டல் மற்றும் இறால் கம்பெனி ஆகியவை தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தன. தகவலறிந்து தீயணைப்பு வீரர்கள் வருவதற்குள் கட்டடங்களில் இருந்த பொருட்கள் தீயில் கருகி சாம்பலாகின. பின்னர் வந்த தீயணைப்பு வீரர்கள் மேலும் தீ பரவாமல் தீயை அணைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே பீழாளம் கிராமத்தில் உள்ள கிராம பேருந்து நிறுத்தம் தற்போது பழுதடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதனால் நிழற்கூடத்தை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை ஆரப்பாளையத்திலிருந்து சிவகாசிக்கு குளிர்பானங்கள் ஏற்றி வந்த சரக்கு வாகனம் எதிர்பாராத விதமாக பின்புற டயர் வெடித்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் வாகனத்தில் பயணம் செய்த முத்துக்குமார் மற்றும் வாகன ஓட்டுநர் சுபாஷ் இருவரும் சிறு காயத்துடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த விபத்தில் சுமார் 1,00,000 மதிப்பிலான குளிர்பான பாட்டில்கள் சாலையில் சிதறின. விபத்து குறித்து ஆமத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.